வணக்கம் நேயர்களே, தெரிந்த பழமொழியும் திரிந்த அதன் பொருளையும் பற்றி பார்க்கலாம். நம்ம நிறைய பழமொழிகளை சொல்கிறோம். இப்போது அதனோட பொருள் திரிந்து மாறி போய்விட்டது. நிறைய பழமொழிகளே திரிந்து மருவி மாறி போயிடுச்சுங்க. உதாரணமா, குறைக்கிற நாய் கடிக்காதுங்கிற பழமொழியை எடுத்துக்கலாம். நம்மளை பார்த்து ஒரு நாய் குறைச்சாலே, வெளியில் காட்டிக்காமல் இருந்தாலும் மனசுக்குள்ள எங்கே அந்த நாய் நம்மளை கடிச்சிருமோங்கிற பயம் எல்லோருக்கும் இருக்கும். குறைக்கிற நாயில் ஒரு சிலது கடிக்காது, ஆனால் முக்கால்வாசி நாய்கள் கடிக்கிறதுக்கு வரும். அதனால் குறைக்கிற நாய் கடிக்காதுங்கிறது சரியானதல்ல, குறைகிற நாய் கடிக்காது என்பதுதான் சரியான பழமொழி. குறைகிற நாய் நம்மக்கிட்ட வாலாட்டிட்டு பக்கத்தில் பாசமாக வர்ற நாய் நம்மை கடிக்காது என்பது இதன் பொருளாகும். எனவே குறைக்கிற நாய் அல்ல, குறைகிற நாய் கடிக்காது என்பதே சரியான பழமொழியாகும். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணுங்கிற பழமொழியை பார்க்கலாம். யாருக்காவது ஏதாவது பொருள் அல்லது பணம் கொடுத்து உதவினாலும் இல்லை தான தர்மம் செய்தாலும் எதையுமே அளவாக அளந்து செய்ய வேண்டும்னு இதற்கு பொருள் சொல்கிறோம். ஆனால் அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் என்பதே சரியான பழமொழியாகும். அகத்தில் அப்படின்னா உள்ள நம்ம உடம்புக்குள்ள என்ன போடுவோம், சாப்பாடு தான். நாம் என்ன சாப்பிடுகிறோம், எவ்வளவு சாப்பிடுகிறோம், எவ்வளவு தரம் சாப்பிடுகிறோம் என்பதே நம்ம ஆரோக்கியத்தை உடல் நலத்தை தீர்மானிக்கும். உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நம்மோட சாப்பாட்டில் இருப்பது ரொம்ப அவசியம். சாப்பாடு ருசியாக இருக்கிறதுங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமாகவும் அடிக்கடியும் சாப்பிட்டால் பிரச்சனை தான். நல்லா பசித்த பிறகு சாப்பிட்டால், அதுவும் சத்துள்ள ஆகாரமாக சாப்பிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம உடம்பு தானேன்னு தேவையில்லாததை அளவில்லாமல் உள்ளே தள்ளக்கூடாது. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணுங்கிறது தவறான பழமொழி. அகத்தில் போட்டாலும் அறிந்து என்ன சாப்பிடுகிறோம் என தெரிந்து நல்ல உணவா, நம்ம உடம்புக்கு அது ஒத்துக்குமா என்பதை உணர்ந்து ஆராய்ந்து உண்ணுவதே சிறப்பு. அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் என்பதே சரியான பழமொழியாகும். மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே என்ற பழமொழியை பார்க்கலாம். மண்ணால் குதிரை செஞ்சு அதன் மேலே உட்கார்ந்து ஆற்றுல இறங்கினா மண்ணு கரைஞ்சு குதிரை காணாமல் போயிடும், ஆற்றுல முழுக வேண்டி வரும் என்ற அர்த்தம் வர்ற மாதிரி சொல்கிறோம். ஏதாவது ஒரு சிக்கலான விஷயத்தை செயலை செய்கிறப்போ அதை மண் குதிரை மாதிரி முழுசாக நம்ப வேண்டாம், பார்த்து கவனமாக செய்யணும்னு இதுக்கு பொருள் சொல்கிறோம். யானை குதிரை மாடு மாதிரி நம்ம குதிரைங்கிற விலங்கை குறிக்கிறோம். ஆனால் இந்த பழமொழியில் குதிரை அப்படிங்கிறத குதிர் கூட்டல் ஐன்னு பிரிக்கணும். குதிர் அப்படின்னா ஒரு இடத்தில் மொத்தமாக ஒரு பொருளை கொட்டி குவித்து வைத்திருந்தால் அதற்கு பெயர் குதிர். உதாரணமாக நெல் குதிர், சோள குதிர், இந்த மாதிரி நிறைய தானிய குதிர்களை சொல்லுவாங்க. மண் குதிர் அப்படின்னா மண்மேடு. ஆத்தோட படுகையில் இந்த மாதிரி மண் குதிர்கள் நிறைய இருக்கும். அந்த குதிரை சுற்றியுள்ள மண்ணை ஆற்று நீரோட்டம் அடிச்சுட்டு போய் சுற்றிலையுமே குழியாக இருக்கும். அந்த மண் குதிர் பொது பொதுன்னு இருக்கும். இது கெட்டியான மண்மேடு கிடையாது. அது மேலே காலை வச்சா கால் உள்ளே புதஞ்சு போயிடும். எனவே ஆற்றுல இறங்குறப்போ மண் குதிரை நம்பி அதன் மேல் கால் வைக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும்னு இதை பெரியவங்க அந்த காலத்தில் சொன்னாங்க. இதுதான் மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்காதே என்ற பழமொழியின் சரியான விளக்கமாகும். என்ன நேயர்களே, இந்த விளக்கம் பிடிச்சிருந்ததுங்களா? இந்த மாதிரி செய்தி வேணும்னா மறக்காமல் நம்ம ஹனிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.